Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக ஒரு ஜும்கா எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் கிளே வந்து பால் மாதிரி பண்ணி அதை வந்து ஜும்கா மோல்டில் வச்சு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து நேச்சுரல் டெரக்கோட்டா கிளே. இந்த ஜும்கா பேஸ்லாம் நல்லா ஸ்மூத்தன் பண்ணிக்கலாம் வாட்டர் வச்சு. இப்போ வந்து ஒரு பென் கேப் வச்சு மேலே ஒரு ரவுண்ட் மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். ரீஃபில் பென்னோட பேக் சைடில் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் பென்னோட நிப் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் கொடுக்கலாம். நான் வந்து இங்கே கொஞ்சம் ஸ்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிக் பீட்ஸ்லாம் வந்து ஏற்கனவே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து இந்த ஜும்கா பேஸில் ஸ்லாண்ட் பொசிஷனில் வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நான் எடுத்திருக்க இந்த ஜும்கா பேஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மீடியம் சைஸ். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணது கிட்டத்தட்ட 12 ஸ்டிக் பீட்ஸ். நீங்கள் வந்து இதை விட பெரிய சைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஜாஸ்தி ஸ்டிக் பீட்ஸ் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜும்கா பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு கனெக்டர் பீட் எடுத்துருக்கேன். இந்த கனெக்டர் பீடில் வந்து எப்படின்னா ஒரு பீட் எடுத்துகிட்டு அந்த பீடில் வந்து ரெண்டு சைட்லேயும் யூபினை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த கனெக்டர் பீட் வந்து நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம இதை வந்து இன்னொரு யூபினில் கனெக்ட் பண்ணி இந்த ஜும்கா பேஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடும் இருக்குது, நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது வந்து நம்ம ஜும்காவோட ஸ்டட் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து கிளே நல்லா பிசைஞ்சுக்கிறேன். பாருங்கள் இப்போ வந்து தேவையான கிளேயை வந்து ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டட்டை வந்து ஒரு குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த குக்கி கட்டரில் ஃபஸ்ட்டே வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து நமக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ லைட்டாக வந்து இந்த சைட்ஸ்லாம் ஸ்மூத்தன் பண்ணி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா நமக்கு வந்து ஸ்டட் ரெடி ஆயிரும். ஏன்னாக்கா இதோட திக்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால அது கொஞ்சம் இன்னும் ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா நமக்கு தேவையான அந்த ஒரு சைஸ்க்கு வந்து கிடச்சிரும். ஷேப் வந்து ரவுண்டாக பர்ஃபெக்டாக வரணுன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ரீஃபில் வச்சு சின்ன சின்ன டிசைன்ஸ் கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கலாம். பாருங்கள் ஸ்டட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கனெக்டரோட அப்பர் ஹாஃபில் இன்னொரு யூபின் வச்சு இந்த ஸ்டட்டில் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் மெத்தட் எப்படின்னா நம்ம ஸ்டட்டையும் கனெக்டரும் ஃபஸ்ட்டே கனெக்ட் பண்ணி வச்சு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஜும்கா பேஸில் யூபனில் வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டோ நீங்கள் அப்படி பண்ணலாம். நமக்கு மெயினாக என்னென்னா நம்ம வந்து இதை அட்டாச் பண்ணும்போது அந்த பேஸ்லேருந்தோ இல்லை அந்த ஸ்டட்லேருந்தோ அந்த யூபன் வந்து தனியாக கழுண்டு வரக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டட்டில் கனெக்டர் வச்சு கனெக்ட் பண்ணி அது ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஜும்கா செஞ்சு அந்த யூபனில் வந்து நீங்கள் டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ரிஸ்க்கு கம்மி, அது அட்டாச் பண்ணது வந்து தனியாக கழுண்டு வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள் செகண்ட் மெத்தடில் நான் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் மெத்தடில் இதை வந்து டைரெக்டாகவே கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதாவது கனெக்டரையும் ஜும்கா பேஸையும் வந்து கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா லேட்டர் ஆன் ஸ்டட்டை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம செகண்ட் மெத்தடில் இருக்கிறத பார்ப்போம். இப்போ இந்த கனெக்டரோட கீழே இருக்க யூபினில் இன்னொரு யூபினை வந்து கனெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஜும்காவோட அப்பர் போர்ஷனில் வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஸ்டட்டெல்லாம் நல்லா ட்ரையாக இருக்கும். இது வந்து கரெக்டாக அங்கே போய் செட் ஆகிடும். நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டிக் பீட்ஸையும் அந்த கனெக்டர் பீடையும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்டட்டை ரெடி பண்ணிவிட்டு அந்த கனெக்டரோட கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் ஜும்கா பண்ணும்போது உங்களுக்கு வந்து
அந்த ஜும்கா வந்து dry ஆயிடாது. அந்த பின்னை வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சாஃப்டாக இருக்கும் அந்த கிளே, அதனால் நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது வந்து இதை ஒரு 2 to 3 days வந்து நல்லா ட்ரை பண்ண விட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பேக் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா பேக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து pearl metallic gold, அப்புறம் pearl blue, அப்புறம் ரெட் கலர். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கலர் காம்பினேஷன்ஸை மாற்றிக்கலாம். இந்த ஜும்கா ஸ்டட்டில் வந்து நான் ஒரு ஸ்டட் பேஸை ஃபெவி பாண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து நம்மளோட ஜும்கா ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோடய எல்லா ஃப்யூச்சர் வீடியோ அப்டேட்ஸும் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.